தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நீள்வட்ட வடிவ முக அமைப்பு. அவ்வழகிய முக அமைப்பில் மீன் போன்ற சற்று அகன்ற விழிகள், நெடிந்த உயரம் இல்லை எனினும் மானிரம் உடைய குடும்ப பாங்கான தோற்ற பொலிவு, கணீர் என்ற பிரத்யேக குரல் வளம் என வர்ணிப்பு காரணிகளை தன்னகத்தை உடையவர்தான் உஷா ராஜேந்தர் ஆவார். மிகுந்த கலை பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்த இவர் நாட்டிய கலையிலும் நன்கு தேர்ச்சி உற்றவர். பிறந்த இடம் மட்டும் கலை சார்ந்தது மட்டுமின்றி வாழும் இடமும் கலையின் சிறப்பை கொண்டதாகும். அரசவை நாட்டிய நர்த்தகியின் தங்கை, குட்டி பத்மினியின் சகோதரி, பன்முக கலைஞர் டி ராஜேந்தர் மனைவி, சிம்புவின் தாயார் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவர். தாய் வழி அடிப்படையில் ஈரான் நாட்டின் பூர்வீகத்தை உடையவர் என்ற பெருமைக்குரியவர். குறைவான திரைப்படங்களில் தோன்றியிருப்பினும் நடித்தது அனைத்தும் ஹிட் திரைப்படங்கள் என்ற சிறப்புக்குரியவர். நடிப்பை தவிர்த்து தயாரிப்பாளர் என்ற அந்தஸ்தையும் உடையவர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய திருமதி உஷா ராஜேந்தர் அவர்களின் பிறப்பு, பெற்றோர் யாவர், குடும்ப பின்னணி யாது, ஈரான் நாட்டிற்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு என்ன, கலைத்துறையில் எவ்வாறு கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் எவை, டி ராஜேந்தர் உடனான காதல் திருமணம், தற்போதைய வாழ்வியல் பயணம் என அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் அரிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1962 சம்பத் பூபால் மற்றும் ரஞ்சனி பூபால் தம்பதியருக்கு சென்னையில் பிறந்த செல்ல மகள் மட்டுமின்றி செல்வ மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி உஷா குமாரி எனும் இயற்பெயருடைய உஷா ராஜேந்தர் ஆவார். உஷாவின் தந்தை சம்பத் அவர்கள் அக்கால தென்னிந்திய திரை உலகின் பிரபல நடன இயக்குனர் ஆவார். இதை போலவே தாயார் ரஞ்சனியானவர் திரைப்பட கலைஞர் மட்டுமின்றி பிரபல நாட்டிய மங்கையும் ஆவார். இதன் பேரிலேயே பெற்றோருக்கு மிகுந்த சிறப்பும் பெருமையும் சேர்க்கும் வகையில் உஷாவின் மூத்த சகோதரி சொர்ணமுகி அவர்கள் தந்தை சம்பத் பூபால் உருவாக்கிய சிற்ப சாஸ்திரம் மற்றும் நாட்டிய சாஸ்திரத்தின் மூலத்தை உள்ளடக்கிய 108 கர்ணங்கள் உடைய ஆடல் கலையை சிறப்புற கற்றுக்கொண்டு மிளிர ஆரம்பித்ததுடன் 52 உலக நாடுகளுக்கும் சென்று தனது தேர்ந்த நாட்டியத்தால் அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியவராவார். இவரது நாட்டியத்தை கண்டு வியந்த உலகத் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்ததுடன் எண்ணற்ற பரிசுகளையும் வழங்கியுள்ளனர். நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் உஷாவின் மூத்த சகோதரி சொர்ணமுகியின் நாட்டிய திறனை கண்டு வியந்து தன்னுடைய ஒரு மாத சம்பளத்தை நேரில் வழங்கி கௌரவப்படுத்திய பெருமைக்குரியவர். கலை மாமணி உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற சொர்ணமுகி அவர்கள் மக்கள் திலகம் MGRஆல் பாராட்ட பெற்றதுடன் 1977 தமிழக அரசின் அரசவை நாட்டிய நர்த்தகி எனும் பதவியால் சிறப்பிக்கப்பட்டார். இப்பேற்பட்ட உலக பெருமைக்குரிய நாட்டியராணி சொர்ணமுகியின் உடன் பிறந்தவர் என்ற பெருமையை உஷா அவர்கள் ஒரு பக்கம் பெற்றிருப்பினும் மற்றொரு பக்கமாக ஈரான் நாட்டைச் சேர்ந்த பெர்சிய மொழி பேசும் மாபெரும் கோடீஸ்வரியை தனது தாய் வழி பாட்டியாக உடையவர் என்ற சிறப்பை மேலும் பெற்றவராவார். ஈரான் நாட்டில் எண்ணெய் கிணறுகளை உடைய உலகின் மாபெரும் கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்த மெட்டில்டா என்பவரை அங்கே பணிபுரிந்தவர் காதலித்ததுடன் பல போராட்டங்கள் மற்றும் பலத்த எதிர்ப்புகளை கடந்து திருமணம் புரிந்து கொண்டு இந்தியா அழைத்து வந்துவிட்டார். இவ்வாறு மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக தமிழகத்தில் 13 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களில் மூத்த மகள்தான் எண்ணற்ற திரைப்படங்களில் தாயார் கதாபாத்திரத்தை ஏற்று சிறப்பித்தவரும் பிரபல திரைக்கலைஞர் குட்டி பத்மினியின் தாயாருமான ராதா சக்கரவர்த்தி எனும் ராதாபாய் ஆவார். அவ்வகையில் ராதாபாயின் உடன் பிறந்த தங்கைதான் சொர்ணமுகி உஷாவின் தாயார் ரஞ்சனி ஆவார். இவ்வாறு ராதாபாய் வழியே நாட்டியம் மற்றும் கலைத்துறை வழியில் பயணித்த ரஞ்சனி அவர்கள் பிரபல நாட்டிய இயக்குனர் சம்பத் பூபால் அவர்களை திருமணம் புரிந்து கொண்டார். இதன் பேரில் பெற்றோரின் பாச மகளாக வளர்ந்த உஷா குமாரி அவர்களும் தனது பெற்றோரை போலவும் தனது மூத்த சகோதரி சொர்ணமுகி போலவும் நாட்டியத் துறையில் பெரிதாக ஜொலிக்கவில்லை எனினும் நடிப்புத் துறையில் சிறந்த கலைஞராகவே வலம் வந்தார் என்றே கூற வேண்டும்.
இப்பேற்பட்ட மிக பெரும் கலை பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்த உஷா அவர்கள் தனது பள்ளி படிப்பை சென்னையில் சிறப்புடன் ஆரம்பித்த வேளையில் நாட்டிய கலையையும் கற்றுணர்ந்து பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் தனது நாட்டிய மற்றும் கலை திறனை வெளிப்படுத்தி அனைவருடைய பாராட்டினையும் பரிசுகளையும் வென்று வந்தார். இவ்வாறு கலையையும் கல்வியையும் தனது இரு கண்களாக பாவித்து வளர்ந்து வந்த உஷாவை தமிழ் திரை உலகம் தன்பால் வரவேற்றது. ஏற்கனவே பெற்றோர்களும் மூத்த சகோதரியும் கலைத்துறையில் பயணித்து வந்ததால் மேற்கண்ட திரை வாய்ப்பு உஷாவை தேடி எளிதாக வந்தது என்றே கூறலாம். இதன் அடிப்படையில் 1978 ஸ்ரீ அம்மன் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ஆர் செல்வராஜ் கதை வசனத்தில் பாரதி ராஜாவின் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சுதாகர் மற்றும் ராதிகா முதன் முதலில் திரைத்துறையில் அறிமுகமான கிழக்கே போகும் ரயில் என்ற கிராமிய மனம் கமழும் காதல் திரைப்படத்தில் மருது எனும் ஜி ஸ்ரீனிவாசன் மகளாக, பரஞ்சோதி எனும் சுதாகரின் தங்கை கண்ணியம்மா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் தமிழ் திரை உலகில் கால் பதித்தார் உஷா அவர்கள். இளையராஜா இசையில் வெளியான அத்துணை பாடல்களும் அவ்வேளையில் ஹிட்டாகும். மேற்கண்ட திரைப்படத்தில் பாடியதற்காக சிறந்த பின்னணி பாடகருக்கான தமிழ்நாடு அரசின் விருதை வென்றார் மலேசியா வாசுதேவன் அவர்கள். இத்திரைப்படத்தின் மாபெரும் வெற்றிகளையும் வரவேற்பையும் தொடர்ந்து தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்து கலைவாணி நட்சத்திர இயக்குநராக மாறிப்போன பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய உதவி இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களை கதையின் நாயகனாக்கி வட இந்திய புது வரவான ரதி அக்னிஹோத்ரியை கதையின் நாயகியாக்கி 1979 மனோஜ் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் பாக்கியராஜ் மற்றும் தன்னுடைய கதை வசனம் இயக்கத்தில் புதிய வார்ப்புகள் என்ற பெயரில் திரைப்படம் ஒன்றை இயக்கி வெளியிட்டார். சண்முகமணி என்ற ஆசிரியர் கதாபாத்திரத்தை கே பாக்கியராஜ் அவர்கள் ஏற்று நடித்த மேற்கண்ட திரைப்படத்தில் பெரிய கண் கண்ணாடியை அணிந்து கொண்டு சமூக சேவகையாக ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஜி ஸ்ரீனிவாசனால் துயர்படுத்தப்படும் கதாபாத்திர கலைஞராக உஷா என்ற இயற்பெயர் இல்லாமல் உஷாராணி என்ற பெயரில் தோன்றி தனது தேர்ந்த நடிப்பால் ரசிகர்களின் மனதை கலங்க வைத்திருப்பார். இத்திரைப்படத்தில் இளையராஜா, கங்கை அமரன், பாரதி ராஜா என மூவரும் ஒன்றிணைந்து திருவிழா கூத்து பாடலை அற்புதமாக பாடி கலக்கியிருப்பர். மேற்கண்ட திரைப்படம் கதையம்சம் மற்றும் பாடல் இசையால் வெற்றி கண்டதுடன் 2 தமிழ்நாடு மாநில அரசின் விருதுகளையும் வென்றது. இவ்வாறு பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் மற்றும் புதிய வார்ப்புகள் திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் பேர் அபிமானத்திற்கும் வரவேற்பிற்கும் உரியவராக மாறிப்போன உஷா அவர்களின் திரை வாழ்வு மற்றும் மன வாழ்வின் பெரும் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் 1980 மன்சூர் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் ஏஎம் இப்ராஹிம், டி ராஜேந்தர் கூட்டு இயக்கத்தில் ஷங்கர், ரூபா நடிப்பில் வெளியான ஒரு தலை ராகம் என்ற திரைப்படமாகும். மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் படைத்தது மட்டுமில்லாமல் சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை பெற்ற மேற்கண்ட திரைப்படத்தில் சுபத்ரா எனும் ரூபாவின் கல்லூரி தோழி லாவண்யா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று குமாரி உஷாவாக தோன்றி நடிப்பால் ரசிகர்களின் மனதை நன்கு தொட்டிருப்பார் உஷா ராஜேந்தர் அவர்கள். டி ராஜேந்திரனின் இசை மற்றும் பாடல் வரிகளில் வெளியான அத்துணை பாடல்களும் அவ்வேளையில் மாபெரும் ஹிட் ரகங்களாகும். எஸ்பிபியின் பின்னணியில் ஒலித்த வாசமில்லா மலரிது, மலேசியா வாசுதேவன் பின்னணியில் ஒலித்த கூடையில கருவாடு மற்றும் ஜாலி அப்ரஹாம் பின்னணியில் ஒலித்த மன்மதன் உள்ளிட்ட பாடல்களில் ரூபாவின் தோழியாக 2 நாயகியாக தோன்றி மனம் கவர்ந்திருப்பார் உஷா அவர்கள். இதனைத் தொடர்ந்து JPR பிக்சர்ஸ் தயாரிப்பில் டி ராஜேந்தர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் விஜயன், ரூபா, ரவீந்தர் நடிப்பில் வெளியான வசந்த அழைப்புகள் என்ற திரைப்படத்திலும் தோன்றி நடிப்பால் தனி முத்திரை பதித்திருப்பார் உஷா அவர்கள். மேற்கண்ட ஒரு தலை ராகம் திரைப்படத்தில் உஷா அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கும் போதே விஜயன், சுதாகர், ராதிகா நடிப்பில் வெளியாகவிருந்த தை பொங்கல் என்ற திரைப்படத்திலும் இணைந்து நடித்தார். இதனைத் தொடர்ந்து 1981 ராமநாராயணன் இயக்கத்தில் சந்திரசேகருடன் பட்டம் பறக்கட்டும், சுமை உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ராஜேந்திர குமாருடன் பட்டம் பதவி என நடித்து வந்தவர் 1982 வெளியான முள்ளில்லாத ரோஜா, கபில் தேவுடன் அந்த ராத்திரிக்கு சாட்சியில்லை உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தோன்றி நடிப்பால் சிறப்பித்து வந்தார். இதன் பின்னர் ஸ்ரீனி என்டர்பிரைசஸ் தயாரிப்பில் மணிவண்ணன் கதை வசனம், மனோபாலா இயக்கத்தில் கார்த்திக், சுஹாசினி நடிப்பில் வெளியான ஆகாய கங்கை என்ற திரைப்படத்தில் ஆண்டாள் என்கிற கமலா காமேஷின் ஒரே மகளாக,
காம்பவுண்ட் வீட்டு வாசிகளுக்கு உதவி செய்யும் அப்பாவி பெண் செல்வியாக தோன்றிய உஷா அவர்கள் சுமதி என்கிற சுகாசினியின் நடவடிக்கையால் வெறுத்து போன முரளி என்கிற கார்த்திக்கை திருமணம் புரிந்து கொள்பவராக என கதைக்களம் இறுதியில் நகரும். இளையராஜா கங்கை அமரன் பாடலிசை கூட்டணியில் எஸ்பி சைலஜா பின்னணியில் ஒலித்த மாமா மாமா என்ற பாடலில் தனது நாட்டிய திறனை நன்கு வெளிப்படுத்தி ரசிகர்களை வியக்க வைத்திருப்பார் உஷா அவர்கள். மேற்கண்ட திரைப்படமே உஷா அவர்கள் நடித்த இறுதி தமிழ் திரைப்படம் என அறியப்படுகிறது. இவ்வாறு தங்கை இரண்டாம் நாயகியாக தோன்றி வளர்ந்து வந்த உஷா அவர்கள் மேற்கண்ட ஒரு தலை ராகம், வசந்த அழைப்புகள் உள்ளிட்ட திரைப்படங்களில் தன்னுடன் பணியாற்றி அறிமுகமான ஸ்ரீ ராஜேந்திரர் உடனான நட்பு பின்பு காதலாக மலர்ந்து பின்னர் இரு ஆண்டுகள் கழித்து பெற்றோர்களின் அனுமதியுடன் 1982 திருமணத்தில் முடிந்தது. இதன் பிறகு தனது திரை வாழ்க்கை பயணத்திற்கு முற்றிலும் விடை கொடுத்து விட்டு சிறந்த குடும்ப தலைவியாக தனது இல்லற பணிகளை சிறப்புடன் ஏற்று நிர்வகிக்க ஆரம்பித்த உஷா அவர்கள் தனது கணவர் ஸ்ரீ ராஜேந்திரன் அவர்களுக்கு பெரும் பக்க பலமாக விளங்கியும் வந்தார். இதனை மெய்ப்பிக்கும் வண்ணமாக தனது மனைவியின் மீது கொண்ட பேரன்பை வெளிப்படுத்தும் வகையில் உஷா அவர்களை தயாரிப்பாளராக்கி 1983 உயிருள்ளவரை உஷா என்ற பெயரில் திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார் ஸ்ரீ ராஜேந்தர் அவர்கள். அது மட்டுமின்றி தங்கைக்கோர் கீதம், மைதிலி என்னை காதலி, காதல் அழிவதில்லை, 2016 சிம்பு நயன்தாரா நடிப்பில் வெளியான இது நம்ம ஆளு உள்ளிட்ட திரைப்படங்களில் தயாரிப்பாளராகவும் உஷா அவர்கள் விளங்கி வந்தார். மற்றொரு கூடுதல் தகவலாக ஸ்ரீ ராஜேந்தரின் உஷா என்ற பெயரில் வார பத்திரிகை ஒன்றையும் நடத்தி வந்தார் ஸ்ரீ ராஜேந்தர் அவர்கள். இவ்வாறு கலைப்பயணம் தவிர்த்து இன்றளவும் அனைவரும் போற்றும் வண்ணம் எடுத்துக்காட்டு மிக்க ஆதர்ச தம்பதிகளான ஸ்ரீ ராஜேந்தர் மற்றும் உஷாவின் அன்பின் அடையாளமாக சிலம்பரசன் மற்றும் குரளரசன் என்ற இரு மகன்களும் இலக்கியா என்ற மகளும் உள்ளனர். இவர்களில் சிலம்பரசன் என்கிற சிம்பு அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக திரை உலகில் அறிமுகமாகி இன்று முன்னணி நாயகர்களுள் ஒருவராக பலம் வந்து கொண்டிருக்கிறார். மற்ற பிள்ளைகளான குரளரசன் மற்றும் இலக்கியாவிற்கு திருமணம் முடிந்து தங்களது குடும்பத்தினருடன் வளமிகுந்த வாழ்வில் நலமுடன் பயணித்து வருகின்றனர். இவ்வாறு கலை பின்புலமிக்க குடும்பத்தில் பிறந்து நாட்டியம் மற்றும் நடிப்பால் கலைத்துறையில் முத்திரை பதித்து குறைவான திரைப்படங்களில் தோன்றியிருப்பினும் நிறைவை தந்து பன்முக கலைஞரான ஸ்ரீ ராஜேந்தர் அவர்களின் அன்பு காதல் மனைவியாக, பிரபல திரைக்கலைஞர் சிம்புவின் தாயாராக, திரை உலக தயாரிப்பாளராக என சிறப்புமிக்க வாழ்வில் இனிதே பயணித்து வரும் திருமதி உஷா ராஜேந்தர் அவர்கள் கலைத்துறையில் இன்னும் பல சாதனைகள் படைத்து அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளம் நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, இவரை போன்ற கலைத்துறை நினைவலைகள் நாயகிகர்களான ஒரு தலை ராகம் திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமாகி ரசிகர்கள் மனதில் நிலை பெற்று போனவரும் ஏழை மாணவர்கள் கல்வியில் உயர்வு பெற கல்வியகங்களை நடத்தி வரும் சமூக சேவையாளரான திருமதி ரூபா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ரயில் பயணங்களில் அறிமுகமாகி ரசிகர்களின் மனங்களில் நிலை பெற்று போனவரும் வாழ்க்கை துயர்களை கடந்து வந்த நிலையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மறைந்து போனவருமான ஜோதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் கே பாக்கியராஜ் அவர்களின் முதல் காதல் மனைவியும் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு இளம் வயதில் மறைந்து போன வேதனை நாயகியுமான பிரவீணா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட நினைவலைகள் கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற கலைத்துறை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.